பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. ஹாய் டூட்ஸ், நான் தான் உங்க YST. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எல்லாரும் பீஸா சாப்பிட்ருப்பீங்க, பட் எப்படி பீஸா மேக் பண்றாங்கன்னு தெரியாது யாருக்கும். ஸோ அதை தான் இன்னைக்கு வீடியோவா போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு சோறு தான் முக்கியம். என்னடா ரொட்டி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து காட்டுறானே பார்க்காதீங்க, அதுதான் பீஸாவோட பேஸு. ஸோ அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ரெட் கலர் சாஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு சாஸ் இருக்குது, அந்த சாஸ் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மெயின் இது தாங்க, இது தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேஸ்ட்டே கொடுக்கும். இதுதான் சீஸு. இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போடுறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ வரும். கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டுக்குள்ள அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரத்துக்கு இது தாங்க மெயினாக போடுவாங்க. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, மெயினாக நீங்கள் பாருங்கள். எப்படி வெங்காயம் கேப்சிங் பார்த்துங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போனா மட்டும்தான் அது பீஸா மேலே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓவனில் வைக்கக்குள்ளேயும் உங்களுக்கு கரெக்டாக அது ஃபுல்லாக பாயில் ஆகி உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெஜிடபிள் பார்த்திங்கன்னா கட் பண்ணி அப்படியே மேலே அப்படியே லைட்டாக தூவிக்கோங்க. எல்லா யாரும் கவர் ஆகிற மாதிரி தூவுங்க, அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வெந்து வரக்குள்ள கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்பில் பரபரப்பு அப்படியே பேய விட்டு சரிங்க, அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படியும் பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலரில் முருக 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 விட்டு சீஸை போட்டு கையில் கொடுக்குவாருன்னு பார்த்தா அவர் எடுத்து ஓவனில் வைக்கிறாரு. பொறுப்பா பொறுப்பா, ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுப்பா, அதுக்கப்புறம் தான்ப்பா ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு எடுத்து பார்த்தா வேற லெவலுங்க, அந்த ஸ்மெல்லே வேற லெவலில் இருந்தது, நீங்களே பாருங்க. இப்போ அந்த சீஸ் மேலே சில்லி ஃப்ளாக்ஸும் ஒரிகனா பவுடரும் மேலே அப்படியே லைட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய போட்டிருந்தா உங்களுக்கு காரம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் லைட்டாக மேலே போட்டுக்கோங்க. என்னடா திடீர்னு ஒரு வண்டி மாதிரி ஒன்று எடுத்து ஓட்டிட்டுக்கிறாருன்னு பார்த்தா இதுதான்ப்பா பீஸா கட்டுரு, இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் எப்படி கட் பண்ணுறாருன்னு பாருங்கள் நீங்களே. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி பிளாக் கலரில் வைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸோட டீட்டெயில் சொல்கிறேன், ப்ளஸ் லிங்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக அந்த ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக அந்த எக்லஸ் மைனஸை ஆட் பண்ணுங்கள். அது உண்மையிலே அதுதாங்க ஃபைனல் டச்சு, வேறு லெவலில் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஆட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொடுப்பாருன்னு பார்த்தா உங்களுக்கு இல்லைப்பா, உங்களுக்கு அடுத்தது தான், இது கஸ்டமருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். Da 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 da